இன்னைக்கு உண்டான கிளாஸஸ் அப்படியே போயிடலாம். இன்னைக்கு உண்டான கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிக்குங்க. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு ராபிஸ் டே அப்படிங்கிறத கொடுத்து பேசிட்டோம். ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஆயுஷ்மான் பாரத், ஆயுஷ்மான் பாரத் எண்ம சுகாதார அட்டை. எப்படி ஆதார் கார்டு இருக்குதோ, ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்மளோட லைவ்லிஹுட்டுக்காக, நம்ம வந்து இந்த ஊழல் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி கார்டு அப்படிங்கிறது ஆதார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸ் கார்டு, ஹெல்த்து, ஒரு ஹெல்த்துக்காக ஒரு நம்முடைய ஆயுஷ்மான் பாரத் எண்ம சுகாதார அட்டை அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்கிறார். உடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எழுதி வச்சுங்க, மன்ஹக் மாண்டவியா, மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் இருக்கிறார், இந்த ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய யார் அப்படின்னு சொன்னால் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறவர் மன்சுக் மாண்டவியா. இதெல்லாம் கேட்டால் சொல்லணும், மன்சுக் மாண்டவியா. கார்த்திக் கேட்கணும் மன்சுக் மாண்டவியா. ராபிஸ் டே எந்த நாள்லேருந்து செலிப்ரேட் பண்ணப்படுது, எந்த நாள்லேருந்து செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி கேட்டேன். செப்டம்பர் 8, 2007 இருந்து தான் வேர்ல்டு அதுமாக இருக்கக்கூடிய ராபிஸ் டே அப்படிங்கிறது. எப்போ வேர்ல்டு டூரிசம் டே, எவ்வளோ நாளா, 1980 ஞாபகம் வச்சுக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? இப்போ மக்களுக்கு எண்ம சுகாதார அடையாள அட்டை தொடங்கி வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர், அதே மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அதே மாதிரி இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், சுகாதாரத்துறை இணையமைச்சர் டெப்டி பிரவீன் பவார், பாரதி பிரவீன் பவார் இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மருத்துவ சுற்றுலாவையும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். மருத்துவ சுற்றுலா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் டூரிசம், மெடிக்கல் டூரிசம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதாவது இப்போ அமெரிக்காவிலேருந்து, யூஎஸ்லேருந்து, அதை மாதிரி சாரி ஜெர்மனிலேருந்து, லண்டன்லேருந்து வெளிநாட்டுக்காரங்களே இந்தியாவுக்கு அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வர வச்சு, அதோடு கூட அவங்கள சுற்றுலாவும் சுற்றி பார்க்க வைக்கிற ஒரு முயற்சி தான் இந்த மெடிக்கல் டூரிசம். என்னப்பா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தை பிரதமர் மோடி சுதந்திர தின உரையின் போது அறிவித்தார். இந்த திட்டம் 6 யூனியன் பிரதேசங்களில் சோதனை அடிப்படையில் அமுல்படுத்தப்பட்டது. அத்திட்டத்தை நாடு முழுவதும் தொடங்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி தில்லியில் திங்கட்கிழமை நடைபெற்றது. ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பேசியதாவது. அப்போ எங்கே தொடங்கி வைக்கப்பட்டுச்சு, டெல்லியில். கூட இருந்த அமைச்சர்கள், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாரதி பிரவீன் அந்தமாக இருக்கும் இணையமைச்சர் பவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போயிங் விமானம், நேற்று கூட நான் கொஸ்டின் கேட்டேன், சத்யாங்கிற பொண்ணு ஆன்சர் பண்ணாங்க இல்லையா? ஆமாம், போயிங் விமானங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ எதுப்பா எந்த மாநிலம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு, தமிழ்நாடு. முதலமைச்சர் யார்? ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது வந்துருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, உள்ளாட்சி தேர்தலில் சுவர் விளம்பரத்துக்கு தடை அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவா. மாநில தேர்தல் ஆணையர் யார் தமிழ்நாட்டுக்கு, நல்லா சொல்லுங்க, பழனிக்குமார் அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தமிழகம் புதுவையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா. தமிழகத்தில் யார் எழுதி வச்சுங்க, தமிழகத்தில் திமுக வேட்பாளர்கள் கே ஆர் என் ராஜேஷ்குமார் டாக்டர் கனிமொழி இவங்க ரெண்டு பேருமே போட்டியின்றி தேர்வு. மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபா அப்படின்னு சொன்னால் மொத்த சீட்டு எவ்வளவு, 250, அட் பிரசன்ட் எவ்வளவு, 245. சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, மொத்த பதவிக்காலம் 6 ஆண்டுகள். கலைக்க முடியுமா, கலைக்க முடியாது. அப்போ பெர்மனன்ட் சபாவா, ராஜ்யசபானவே வயது 30 இருக்கணுமா, ராஜ்யசபான வயது எவ்வளோ இருக்கணும், 30 இருக்கணும். ராஜ்யசபாவோட துணைத் தலைவர் இருக்கிறவர் துணை குடியரசு, சரி தலைவராக இருக்கிறவர் குடியரசு தலைவர், துணை குடியரசு தலைவரா, தலைவராக இருக்கிறவர் துணை குடியரசு தலைவராக இருக்கணும். ராஜ்யசபாவுக்கு தமிழகத்திலேருந்து எத்தனை பேர், 18 பேர். ராஜ்யசபா தமிழகத்தில் எத்தனை பேர், 18 பேர். ராஜ்யசபாவோட முதல் துணை தலைவர் யார், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ராஜ்யசபாவோட உறுப்பினர்களாக தற்போது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட திமுக வேட்பாளர்கள் KRN ராஜேஷ்குமார், டாக்டர் கனிமொழி, இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இது முக்கியம். தியாக தீபங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான முக்கியமான நியூஸை பார்த்துட்டு வந்துடலாம்.
ஸோ எல் முருகன் அதே மாதிரி மாநிலங்களவை இடைத்தேர்தல் எல் முருகன் கமா சர்வானந்த சோனோவால் எல் முருகன் சர்வானந்த சோனோவால் இவர்களும் போட்டியின்றி தேர்வு. அப்போ மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் சர்வானந்த சோனோவால் அப்படிங்கிறவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் மத்திய அமைச்சராக இருந்த தாவர்சந்த் ஹெலாட் கர்நாடக ஆளுநராக கடந்த மாதம் நியமிக்கப்பட்டார். இதனால் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் காலியானது. அந்த மத்திய பிரதேசத்திலிருந்து இப்போ யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? எல் முருகன் அவர்கள். அப்போ எல் முருகன் அவர்கள் என்ன அமைச்சராக இருக்கிறார்? என்ன அமைச்சராக இருக்கிறாரு? தகவல் தொடர்பு மற்றும் இணையமைச்சராக இருக்கிறார். மற்றும் மீனவர் மீனவர் நலன் அந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பருப்பு உற்பத்தியை அதிகரிப்போம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பருப்பு உற்பத்தியை அதிகரிப்போம். இந்திய நாட்டில் 138 கோடி மக்கள் ஆண்டுதோறும் 2.4 கோடி மெட்ரிக் டன் பருப்பு மட்டும் அவசியமாக இருக்கான். 138 கோடி ஜனங்களுக்கு 2.4 கோடி மெட்ரிக் டன் தேவைப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 2.2 கோடி தான் மெட்ரிக் டன் தான் பருப்பு வகை உற்பத்தி செய்கிறது. அப்போ 2.4 தேவைப்படுது, ஆனால் 2.2 தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ 0.2 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொன்னோம்? மத்திய பிரதேஷ். நல்லா சொல்லுங்க, மத்திய பிரதேஷ். நம்ம தமிழகத்தில் எந்த பாசனம் மூலம் அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிறது? எந்த கிணறு? திறந்தவெளி கிணறு மட்டும் எத்தனை லட்சம் இருக்கு? 14 லட்சம். நல்லா சொல்லுங்க, 14 லட்சம். ஆயுஷ்மான் பாரத் என்ம திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? டெல்லி மாநிலத்தில். தற்போது முதலமைச்சர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். எந்த கட்சி? ஆம் ஆத்மா கட்சியோட சின்னம் எது? துடைப்பம். என்னங்க? துடைப்பம், விளக்குமாறு அப்படின்னு சொல்லக்கூடியது, ரைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? 70 தொகுதிகள். எத்தனை தொகுதிகள்? 70 தொகுதிகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுற்றுலாத்துறை மேம்பட அனைவருக்கும் தடுப்பூசி அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி. சுற்றுலாத்துறை அமைச்சர் வேர்ல்டு டூரிசம் டே அப்படிங்கிறத நம்ம படித்தோம். சுற்றுலாத்துறையோட அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம், மக்கள் நலன் சார்ந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ராம்தாஸ் அத்வாலே. மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் எழுதி வச்சுங்க, குடியரசுக் கட்சி. அதே சமூக நீதித்துறை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஸோ வேற என்ன இன்றைக்கி முக்கியமானது? இன்றைக்கி உன நியூஸில் இமாச்சல் பிரதேசம் மணாலி அருகே, இமாச்சல் பிரதேசம் மணாலி அருகே. இமாச்சல் பிரதேசம் ரொம்ப முக்கியமானது. இமயமலையில் 3 முக்கியமான பகுதிகள் பார்த்தோம். மேற்பகுதி என்ன சொன்னான்? இமாத்ரி. சென்டர் பகுதி தான் இமாச்சல், லோயர் பார்ட்டு தான் சிவாலிக். அப்போ இமாச்சல் பிரதேசத்தில் தான் யார் இருக்கா? மணாலி. மணாலி, குலு, சிம்லா அந்த மாதிரி முக்கியமான நகரங்களாக பார்க்குறோம் இல்லையா, டார்ஜிலிங். அப்போ இமாச்சல் பிரதேசம் மணாலி அருகே சோலாங் பள்ளத்தாக்கில், சோலாங் அப்படிங்கிற ஒரு வேலி இமாச்சல பிரதேசத்தில் மணாலிக்கு அருகில் சோலாங் அப்படிங்கிற வேலியில் பாராகிளைடிங் சாகசம், பாராகிளைடிங் அந்த பறந்து அந்த மாதிரி சாகசம் பண்ணுறது, அது இருந்திருக்க வேர்ல்டு டூரிசம் டேக்காக எழுதி வச்சுங்க. அமெரிக்க கடற்படையில் யுஎஸ் நேவியில் முதல் முறையாக சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகை அணிய அனுமதி, தலைப்பாகை அணிய அனுமதி ஞாபகம் வச்சுங்க. அந்த சீக்கிய அதிகாரி யார் அப்படின்னு சொன்னால் சுக்பீர் தூர், சுக்பீர், சுக்பீர் தூர். அப்போ அமெரிக்காவில் கடற்படையில் முதல் அதிகாரி சீக்கிய அதிகாரி தலைப்பாகை அணிவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. யாருக்குன்னு கேட்டால் சுக்பீர் தூர் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து மிக முக்கியமானது இன்றைக்கு உண்டான நியூஸ், பாஜக தலைவர்கள் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியில் கூட்டணி ஆட்சி, சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சு, ஜெர்மனியில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனியில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சியான சோசியலிஸ்ட் எழுதிச்சுங்க, எதிர்கட்சி வந்து சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக். அதே மாதிரி ஆளும் கட்சி அப்படிங்கிறது யூனியன் பிளாக் கட்சி, ஆளும் கட்சி வந்து யூனியன் பிளாக் கட்சி, அதுதான் ஏஞ்சலா மெர்க்கல் அவங்களுடைய கட்சி, யூனியன் பிளாக் கட்சி. ஜெர்மனியில் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறது வந்து யூனியன் பிளாக் கட்சி தான். ஆனாலும் ஆளும் கட்சி வந்து எந்த கட்சியோட எதிர்பார்த்தா கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்கிறாங்க.
எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு கூட்டணி ஆட்சி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மன் நாடாளுமன்ற தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அங்கு 16 ஆண்டுகளும் பிரதமராக இருந்தவர் எத்தனை ஆண்டுகளாக யாரு ஏஞ்சலா மெர்க்கல். உலகின் பெண் பிரதமர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பெண் அதிபர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஹையஸ்ட் சிஇஓ தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ விமன் எம்பவர்மெண்ட் குறித்து நீங்க வந்து மெயின்ஸ்ல எழுதுங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சேர்க்கணும். இப்போ இந்திரா நூயி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க, சாந்தா கோச்சார் அந்த மாதிரி இருந்தாங்க, இருக்காங்களா இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க, சிஓக்களாக இருந்தாங்க எஸ்பிஐயில், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சியில் அந்த மாதிரி இருக்கிற முக்கியமானதுகளில் இருந்தாங்க. அப்போ ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமாக 16 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் யார்? ஏஞ்சலா மெர்க்கல். 2018 ஆண்டே அறிவித்து விட்டார். இதை அடுத்து பிரதமர் வேட்பாளராக அக்கட்சியின் சார்பில் ஆர்மின் லாசெட் யூனியன் பிளாக் கட்சிக்கு ஆர்மின் லாசெட். அதே மாதிரி எதிர்கட்சியில் யார் சார் அப்படின்னு சொன்னால் ஒலாப் ஜோல்ஸ். ஸோ இவங்களாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கிரீஸில் நிலநடுக்கமா, கிரேக்க நாட்டில் நிலநடுக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கிரீஸ் நாட்டில் நிலநடுக்கம். முத முத ஒலிம்பிக் ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு? கிரீஸில் ஏதென்ஸில் தான். கிரீஸில் ஏதென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். அதுலேயும் பார்க்கணும், பழங்கால ஒலிம்பிக் எது, நவீன கால ஒலிம்பிக் எது, முதல் குளிர்கால ஒலிம்பிக் எங்கே, பாரா ஒலிம்பிக் எப்போ, அதே மாதிரி கோடைக்கால ஒலிம்பிக். ஒலிம்பிக்கில் எத்தனை ஒலிம்பிக் இருக்குது? 3 ஒலிம்பிக் இருக்குது. கோடைக்கால ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக். கடந்த ஒலிம்பிக் எங்கே நடைபெற்றுச்சு? ஜப்பானில் டோக்கியோவில் எத்தனையாவது ஒலிம்பிக் நடந்துச்சு? 2வது ஒலிம்பிக்கா? 2வது முறை நடத்துனாங்க. எத்தனையாவது ஒலிம்பிக்கு? 32வது ஒலிம்பிக். அடுத்த ஒலிம்பிக் 2024 எங்கே நடக்குது? என்னங்க? பாரிஸில் சொல்லுங்க. பாரிஸில் 28 எங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ். 32 எங்க? பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா. இப்போ இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்ணுறான்? வேர்ல்டு ராபிஸ் டே. எந்த ஆண்டு முதல்? 2007 செப்டம்பர் 8 முதல். 2007 செப்டம்பர் 8 முதல் எப்போ அவர் பாஸ்டியூர் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத ஆரம்பித்தார்? 1887 ஐஎன்சியோட தலைவர் யார்? பகுருதீன் தயாப்ஜி. எந்த ஊரில்? மெட்ராஸில். ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த நகரில்? டெல்லியில். எங்கப்பா? டெல்லியில். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? என்னப்பா? அசூர் மாண்டவியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி உண்டான கிளாஸ் அப்படியே கன்னியூ படிக்கலாம். தமிழ் அப்படிங்கிறதுல நமக்கு 8வது யூனிட். ஸோ 8வது யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ